So question number 41, Raman spectra differs from IR spectra as it follows. So IR spectral இருந்து என்ன எதனால differ ஆகுதுன்னா இங்க scattering நடக்குது. எஸ் ராமன் ஸ்பெக்ட்ரால scattering is happening. அடுத்து வந்து போலரைசபிலிட்டி ஆஃப் தி மாலிகுல் சேஞ்ச் ஆகுது. எஸ் எக்ஸாக்ட்லி டைபோல் மூமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த ஆல்ஃபான்ற கான்செப்ட் பேசுவோம். போலரைசபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மாலிகுல்ல சேஞ்ச் ஆகுது. அதனால தான் ஐஆரை கம்பேர் பண்ண சொல்ல லீனியர் மாலிகுல்ஸ்க்கு அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணும் போது இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வரும். உள்ள வாட்டரை சால்வண்டா யூஸ் பண்ண முடியும். ஐஆர்ல வாட்டரை சால்வண்டா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைரக்ட் கொஸ்டின். ஐஆர்ல S2O-வை சால்வண்டா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா S2O ஐஆர் ஆக்டிவ், அது தனியா பீக் கொடுக்கும். ஆனா இப்ப அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல மாஸ்டர்ல வரக்கூடிய அந்த பீக் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். பட் இருந்தாலும் வாட்டரை சால்வண்டா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டையோ இன்ஆர்கானிக் காம்பவுண்டையோ வாட்டர்ல கரைச்சி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர், வாட்டர் சீப்பாகவும் நமக்கு கிடைக்கும். ஆனா ஐஆர்ல அது யூஸ் பண்ண முடியாது. பட் ராமன்ல வாட்டர் கண்டென்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ராவையும் ஐஆர் ஸ்பெக்ட்ராவையும் நமக்கு மாற்றி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. கொஸ்டின் நம்பர் 42, சப்போர்ட் 2 குளோரோப்ரோபீன். இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து திருக்குறேன். ஆஸ் டேஷ் செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ். இதில் எத்தனை செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ், டேரக்ட் கொஷின்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது, இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு பாருங்கள். இது சிஎஸ்சி பக்கத்தில் சிசிஎல் இருக்குது, ஓகே. இந்த பக்கம் கார்பன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த CH2 வந்து பார்த்தீங்கன்னா 42, ஓகே. இப்போ நம்ம பேரா பார்த்தோன்னே இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் பார்த்தோன்னே என்ன நினைப்போம், இது ஒரு பீக் கொடுக்கும் NMR-ல, இது ஒரு பீக் கொடுக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வென் யூ ரைட் அ ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் எழுதி பாருங்க, CH3 சி டபுள் பாண்ட் CH2-ஐ நான் பிரிச்சு எழுதுறேன். ஸோ டபுள் பாண்ட் இருக்கும், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் NMR. இங்க சிஎல், இப்போ பாருங்க இது ஒரு பீக் கொடுத்து ஓகே, இது CH3 மாதிரி வேற எங்கேயுமே CH3-னு இல்லை. ஆனால் இந்த கார்பனில் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் CH3-க்கு சிஸ்ல இருக்கு, இந்த ஹைட்ரஜன் CL-க்கு சிஸ்ல இருக்கு, இல்லை இந்த ஹைட்ரஜன் CH3-க்கு டிரான்ஸ்ல இருக்கு, இந்த ஹைட்ரஜன் CL-க்கு வந்து டிரான்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இது ஒரு பீக், ஒரு செட் ஆஃப் பீக் கொடுக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஒரே பீக்காக கொடுக்காது, இது தனி என்விரான்மெண்ட், இது தனி என்விரான்மெண்ட். ஸோ நியர்லி 1-3 செட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரோட்டான்ஸ் இதில் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் வருமோ நம்ம அந்த பிரித்து பார்த்து சிஸ் ட்ரான்ஸுக்கு எது ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இதுவே சப்போஸ் இந்த CL-க்கு பதிலாக இங்கே CH3-னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு பீக் கொடுக்கும், இந்த ரெண்டு CH3-ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஒரு பீக் கொடுக்கும், 2 செட் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் தான் வரும். இது அடிஷ்னல் கொஷின், நீங்கள் பார்த்துக்கலாம். மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கே வரும், அதுதான் வந்து கொஷின். மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் அயான் பீக் இன் மாஸ் ஸ்பெக்ட்ரம் இஸ் யூஸ்வலி த பேசிக் பீக் ஃபார். ஸோ யூஸ்வலாக மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பேசிக் பீக்காக எதில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேன்ஸில் இருக்காது, ஆல்கஹால்ஸில் இருக்காது. மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் மாஸில் மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும்னா அதில் டபுள் பாண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கணும், இல்லை சி டபுள் பாண்ட் சி இருக்கணும். இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா கார்பனில் இங்கெல்லாம் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காமா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மெக்லாஃப்டி ரீஅரேஞ்ச்மெண்ட்டே நடக்கும். மேக்ஸிமம் சி டபுள் பாண்ட் சி இல்லை சி டபுள் பாண்ட் ஓ இருக்கணும், சி டபுள் பாண்ட் ஓ இருந்தால் கீட்டோன். ஸோ கீட்டோன் இஸ் தி ரைட் ஆன்சர், தயாலையும் நடக்காது. ஸோ அண்ட் ஆக்ஸோக்ரோம் இஸ் டேஷ். ஸோ ஆக்ஸோக்ரோம் அப்படின்னா என்னென்னா கலர் என்ஹான்சிங்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா, இல்லை எக்ஸ்டெண்டட் கான்ஜிகேஷனா, இல்லை ஆல் ஆஃப் திஸ் அதான் கொஷின். ஸோ குரோமோஃபோர் அப்படின்னா வந்து கலருக்கான காம்பவுண்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து குரோமோஃபோர் குரோமோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஸோக்ரோம்னா கலர் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ரைட். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்ஸோக்ரோம்னா அதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியும் ரைட். கான்ஜிகேஷன் எக்ஸ்டெண்டிங் இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஆக்ஸோக்ரோமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம், எக்ஸ்டெண்டிங் கான்ஜிகேஷன் ரைட். ஸோ 44-க்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர்.